கோவை ராமநாதபுரம் பகுதியில் இயங்கி வந்த நிதி நிறுவனம் சதுரங்க வேட்டை பாணியில் ஆசையை தூண்டிவிட்டு மோசடி செய்துள்ளது. கோவை ராமநாதபுரம் கிருஷ்ணசாமி நகர் பகுதியில் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக கிரீன் கிரஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற MLM நிதி நிறுவனம் இயங்கி வந்தது. மணிகண்டன் மற்றும் அவர் மகன் சஞ்சய்குமார் ஆகியோர் அந்நிறுவனத்தை நடத்தி வந்தார்கள். அவர்கள் எங்களுடைய நிறுவனத்தில் பணம் முதலீடு செஞ்சா 100க்கு 0.5% வட்டி தருவோம், முதலீடு செய்ய ஆள் சேர்க்கிற முதலீட்டாளர்களுக்கு ஊக்கத்தொகையும் கொடுப்போம் என்று ஆசையை தூண்டியுள்ளார்கள். மேலும் அவர்களை நம்ப வைப்பதற்காக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சச்சின் டெண்டுல்கரோடு இருந்த புகைப்படங்களை காண்பித்தும் விளம்பரங்களை செய்துள்ளார்கள். அதனால் அவர்கள் சொன்னதை நம்பி ஏராளமானோர் ஆன்லைன் மூலம் பணம் செலுத்தியுள்ளார்கள். இதுகுறித்து அதில் பணம் போட்ட முதலீட்டாளர்கள் கூறும்போது குறைஞ்சபட்சம் 56,250 ரூபாய் முதலீடு செய்யணும், அப்படி முதலீடு பண்ணா தொடர்ந்து 10 மாசத்துக்கு 10% வட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்பி கோவையில் மட்டுமே சுமார் 2,000க்கும் மேற்பட்டவங்க தமிழகம் முழுக்க 8,200 பேர் இந்த நிறுவனத்தில் முதலீடு செஞ்சிருக்கோம். ஆரம்பத்துல பணம் சரியா கொடுத்துட்டு வந்தாங்க, ஆனா கடந்த 1.5 வருஷமா பணம் கொடுக்கல, யாரும் அவரை பார்க்கவும் முடியல, செல்போன்ல தான் பேசிட்டு வந்தாரு. திடீர்னு அவர் வீட்டை காலி பண்ணிட்டு ஊரை விட்டுட்டு போறதா கேள்விப்பட்டோம், அதனால தான் இங்க கூடியிருக்கோம். வீட்டுக்குள்ள 18 அடியாட்களை வச்சிருக்காங்க, உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு பதில் சொல்றாங்க. எங்களுக்கு நாங்க கட்டிய பணம் வேணும் என்று கூறுகின்றனர். இதனிடையே பணத்தை கேட்டும் மணிகண்டன் மற்றும் சஞ்சய் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அவர்களின் வீட்டை முதலீட்டாளர்கள் முற்றுகையிட்டார்கள். மேலும் முதலீட்டாளர்கள் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவிலும் இது தொடர்பாக புகார் அளித்தார்கள். அந்த புகாரின் பேரில் மணிகண்டன் மற்றும் சஞ்சய்குமார் ஆகியோரை அழைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினார்கள். அப்போது அவர்கள் 10 கோடி ரூபாய் வரை மோசடி செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். மேலும் இந்நிறுவனத்தில் பங்குதாரர்களாக உள்ள மணிகண்டனின் மனைவி பத்மாவதி, மகள் சரண்யா, சீனிவாசன், கார்த்திகேயன் ஆகியோரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.